இன்னைக்கு நாம வீடியோல உலகத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 10 உயிரினங்களை பத்தின சில தகவல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க காளிதாசன், நீங்க பாத்துருக்க ஆடியன் பாக்ஸ் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லிஸ்ட்ல பத்தாவதா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா காண்டாமிருகம், அதாவது ரைனோசரஸ். அதோடைய உடல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஒரு முருகத்தனமான ஒரு விலங்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதோடைய டெரிட்டரியில் யார் வந்தாலும் அவங்கள ரொம்ப மோசமான முறையில் தாக்குமா. அது போக ரைனோசரஸை பொறுத்த வரைக்கும் 5 வகையான ரைனோசரஸ் இருக்குது. அதில் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது, அடுத்த 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஷியாவில் இருக்குது. அது போக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 கிலோலேருந்து 1800 கிலோ வரைக்கும் இது வந்து இருக்குமா. இதோடைய கொம்பில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அதிகமாக வேட்டையாடுறதுனால என்ன ஆகிட்டு அப்படின்னா இதோடய இனமே அழியிற நிலைமைக்கு வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைனோவில் ஆம்பள ரைனோவே இல்லாமல் போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் 2 ஃபீமேல் ரைனோ மட்டும் தான் இருக்கான். ஸோ இப்படியே போணுச்சு அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரைனோவை வெறும் போயிட்டு ஒரு மியூசியத்தில் மட்டும் தான் காமிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு 10 வருஷத்தில். நம்மளுடைய லிஸ்ட்டில் 9வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்யானை, அதாவது ஹிப்போபொட்டமஸ். இந்த ஹிப்போபொட்டமஸ் பார்க்குறதுக்கு நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருந்தாலும் கூட இதுக்கு கோவம் வந்துட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்கள போட்டு புரட்டி எடுத்துருமா, ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு கோவம் வருமா. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு குண்டாக இருந்தாலும் இது வந்து 20 mph ஓடக்கூடிய திறமை கொண்டதான். ஆப்பிரிக்காவில் அதிக மக்களை கொல்லக்கூடிய உயிரினம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்போபொட்டமஸ் தானா, ஏன்னா இது வந்து எப்போ தாக்கும் அப்படின்னே தெரியாதான். தண்ணியில் பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலும் டக்குன்னு வந்து தாக்கிடுமா. அது மட்டும் இல்லாமல் ஆண் ஹிப்போபொட்டமஸ் வந்து தன்னுடைய டெரிட்டரியை ரொம்ப பாதுகாக்குமா, அதேமாரி ஃபீமேல் வந்து தன்னுடைய குழந்தைய ரொம்பவே டேக் கேர் பண்ணுமா, அதாவது குழந்தைங்கக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள கண்மூடித்தனமாக தாக்குமா. நம்ம லிஸ்ட்டில் 8வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமோடோ டிராகன். இது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைஸ் பல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோடைய மெயின் ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சி தான். அதாவது அதோடய எச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாக்டீரியா வைரஸ் இருக்குமா. அதனால் இதோடைய இறையை வந்து அது கடிக்கும் போது இதோடைய வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் அதோடைய இறையோடைய ரத்தத்தோடு கலக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த உயிரினம் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுமா. இது வந்து இந்தோனேஷியாவில் ஒரு முக்கியமான ஒரு உயிரினம். அதாவது இதை வந்து நீங்கள் ஹார்ம் பண்ணணும்னு நினச்சாலே இந்தோனேஷியாவில் கடுமையாக தண்டனை கொடுப்பாங்களாம். கொமோடோ டிராகன் தன்னுடைய உடல் எடைக்கு நிகரான 80% உணவை அது உட்கொள்ளுமா. நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா போலார் பியர், அதாவது பனிக்கரடி. இது வந்து எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாஸ்கா, கனடா, ரஷ்யா, கிரீன்லாண்ட், நார்வேல தான் இது அதிகமாக இருக்கும். அது போக இது வந்து ஸ்ட்ராங்கான அனிமல். இது வந்து எவ்வளோ கடுமையான குளிராக இருந்தாலும் தாக்குப்பிடிச்சி அங்கே வாழும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உணவு தேவைக்காக இது வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஐஸ் தண்ணியிலே நீந்தி போகுமா. அந்த அளவுக்கு இதோடைய தோல் அப்படிங்கிறது அந்த குளிரை தாங்கிறதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோடைய வெளித்தோற்றம் வெள்ளையாக இருந்தாலும் அதோடைய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா கருமையாக தான் இருக்குமா. இதோடைய ஃபேவரட் உணவு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் நாய்கள்லாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் 6வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேஃப் பஃபலோ. இந்த கேஃப் பஃபலோவால் ஆப்பிரிக்காவில் வருஷத்துக்கு 200 மனிதர்கள் இறந்து போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் வந்து இதை ஹண்ட் பண்ணுறதை பெருமையாக பார்ப்பாங்களாம், ஏன்னா அந்த அளவுக்கு இது டஃப் கொடுக்குமா. ஹண்டிங் டைமில் சிங்கமோ இல்லைனா வேறு ஏதாவது வேட்டை விலங்கோ இதை வந்து தாக்குனுச்சு அப்படின்னா இது வந்து பயந்து போகாமல் இது வந்து திரும்பியும் அந்த விலங்கை தாக்க தான் பார்க்குமா. எவ்வளோ தான் காயப்பட்டிருந்தாலும் அந்த விலங்கை திரும்பி இது தாக்க தான் பார்க்குமே ஒழிய இது வந்து பயந்துட்டு ஓடி போகாதான். அந்த அளவுக்கு இது தைரியமான ஒரு விலங்கா. நம்ம லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட், அதாவது நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய விலங்குகளிலே ரொம்ப பெரிய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் தானா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6350 கிலோ வரைக்கும் இதோடைய வெயிட் இருக்குமா. இதோடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு 300 கிலோ வரைக்கும் சாப்பிடுமா. இது வந்து 330 கிலோ எடையுள்ள ஒரு ட்ரக்கை அசால்ட்டாக திருப்பி போட்டுருமா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எலிஃபென்ட்டா. இணைச்சேர்க்கை காலத்தில் ஆண் யானைகள் ரொம்பவே கடுமையான முறையில் சண்டை போட்டுக்குமா. நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்வேன், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ரெஸ்லிங் வச்சா கண்டிப்பாக இந்த ஆப்பிரிக்கன் யானைகள் தான் ஜெயிக்கும். அடுத்ததாக 4வது இடத்துல இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மேனியன் டெவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டாஸ்மேனியா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் மட்டும்தான் இந்த உயிரினம் இருக்குது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய கடி தான் இருக்கிறதே பவர்ஃபுல்லான கடி, அதாவது சிங்கத்தோடைய கடியை கம்பேர் பண்ணும்போது இதோட கடி அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குமா. அதாவது இது வந்து ஒருத்தவங்க கடிக்குது அப்படின்னா அவர் கடிக்கிற இடத்துல 40 kg ப்ரெஷர் அது அப்ளை பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்போ என்னுடைய கையை கடிக்குது அப்படின்னா என்னுடைய கையில் 40 kg ப்ரெஷர் அதை அப்ளை பண்ணுமா கடிக்கும் போது. கார்னிவரஸ் அனிமல்லையே இதோடைய கடி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நம்மளுடைய லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பரர் பென்குயின். இது வந்து உலகத்திலே ரொம்ப ரொம்ப யாருமே வாழ முடியாத ஒரு இடத்துல உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அண்டார்டிகாவில் மட்டும்தான் இருக்குது. அண்டார்டிகாவில் பார்த்தீங்க அப்படின்னா -40 டிகிரிக்கு கீழே தான் அதோடைய வெப்பநிலை இருக்கும். 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று வேறு அடிக்கும், அது குளிர் காற்று வேறு அடிக்கும், அதை தான் தாக்கு பிடிச்சிட்டு இது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண்குயின் தான் அதோடைய முட்டையை பாதி நாள் அடக்காக்கும், பெண்குயின் வந்து உணவு தேடி போயிடும். இது வந்து தன்னுடைய இனச்சேர்க்கை காலத்தில் 75 மைல் வரைக்கும் தன்னுடைய இணையை கண்டுபிடிக்கிறதுக்காக நடந்தே போகுமா. அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளார 1755 ஃபீட் வரைக்கும் உள்ளார போய் தன்னுடைய உணவை கண்டுபிடிக்குமா, அதுவும் அவ்வளோ குளிரான தண்ணிக்குள்ளார. நம்மளுடைய லிஸ்ட்டில் ரெண்டாவதாக யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹனி பேஜர். இதுக்கு வந்து கின்னஸ் புக்கில் வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு மோஸ்ட் ஃபியர்லெஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே ரொம்ப தைரியமான விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கின்னஸ் புக்கில். ஏன் இதுக்கு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சைஸில் ஒரு உயிரினம் வந்து நின்னாலும் அதை தைரியமாக எதிர்த்து நிற்குமா. நீங்கள் வந்து சில யூடியூப் வீடியோவிலோ இல்லைனா ஃபேஸ்புக்கில் கூட பார்த்துருக்கலாம், இது வந்து தைரியமாக சிங்கத்தை எதிர்த்து நிற்கிறத. இந்த விலங்கு போலவே நீங்களும் வாழ்க்கையில் ரொம்ப தைரியமாக இருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இடத்த யார் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறிய விலங்கு தாங்க பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு பேட்டரியாக மாதிரி இருந்தாலும் இது உண்மையிலே விலங்கு தான். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 mmக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஏன் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னா இது வந்து எவ்வளோ டஃப்பான இடத்துல இருந்தாலும் இது வந்து உயிர் வாழும். இதை நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டாலும் உயிர் வாழும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டான இடத்துல வச்சாலும் இது உயிரோடு இருக்கும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரொம்ப கோல்டான இடத்துல போயிட்டு வச்சாலும் இது உயிரோடு தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது விண்வெளியில் இதால் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு அனுப்பின விதத்துலையும் இது வந்து உயிர் வாழ்ந்துருக்கு. அதாவது காற்றே இல்லாத இடத்துல கூட இதால் உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு இயற்கை வந்து இதோடைய உடல் கட்டமைப்பை அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, சயின்டிஸ்ட் இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க நாம் இப்போ வீடியோவில் எந்து கொண்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் இன்னும் நிறையா வீடியோ பண்ணிட்டுருக்கோம், அதையும் போய் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிடுங்க.